தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை. வணக்கம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சட்டமன்ற தொகுதி கணபதி பாளையம் பஞ்சாயத்திலே இன்றைக்கு இந்த திருப்பூர் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் செயல் வீரர்களுடைய கூட்டம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே பத்திரிகையாளர்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் கேள்வி தான் சார், இப்போ அந்த ஊட்டிக்கு சென்ற அந்த மோகன் பகவத் ஆர்எஸ்எஸ் தலைவருக்கு வந்து இப்போ ஒரு தனியார் பள்ளிக்கு வந்து ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருக்கிறாரு. அந்த அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் அந்த கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாங்க, அந்த ஸ்கூலையே லீவ் விட்டாங்க ஒரு வாரமாக. மாவட்ட கல்வி அலுவலர்கள் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கத்தினுடைய அகில பாரத நிர்வாகிகளின் கூட்டம் 4 நாட்கள் மேற்கண்ட பள்ளியிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது ஒரு தனியார் பள்ளி. அந்த தனியார் பள்ளியினுடைய நிர்வாகத்திலே அதை மிரட்டக்கூடிய வகையில், நீ ஆர்எஸ்எஸ்க்கு இடம் கொடுத்தியா, அதனால் உன்னுடைய பள்ளிக்கு நாங்கள் வந்து நீங்கள் தகுந்த காரணம் சொல்லலைன்னா நாங்கள் சீல் வைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு ஆர்எஸ்எஸ்னுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் தடை செய்வதற்கான முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. ஆர்எஸ்எஸ் பேரணி, விஜயதசமி பேரணி, அணிவகுப்பு ஊர்வலம், அந்த ஊர்வலத்துக்கு அனுமதி மறுத்ததோடு மட்டுமல்ல நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் கூட அவர்கள் அனுமதி மறுத்தார்கள். உச்சநீதிமன்றத்துக்கு உயர்நீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் அவங்க வந்து அந்த கேஸ் எடுத்துகிட்டு போய் உச்சநீதிமன்றம் சொல்லிட்டா அதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ் உடைய பேரணி நீதிமன்றத்தினுடைய அந்த அனுமதியின் பேரில் நடைபெற்றது. திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தமிழகத்திலே ஆர்எஸ்எஸ் அமைப்பு உள்ளே நுழைந்துவிடக்கூடாது என்கிற அடிப்படையிலே தொடர்ந்து பல்வேறு விதமான இடையூறுகளை, ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு, அது ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கம் அல்ல. நம்முடைய நாட்டினுடைய பிரதமர், ஜனாதிபதி, நம்முடைய பாரத நாட்டில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் ஆர்எஸ்எஸ்காரர்கள் முதலமைச்சர்களாக பிரதமராக பல்வேறு பொறுப்புகளிலே இருக்கின்றார்கள். இது ஒரு அரசியல் சார்பற்ற அமைப்பு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம், கம்யூனிஸ்டுகள் போன்றவர்கள் நேரடியாக மக்கள் மத்தியிலே ஆர்எஸ்எஸ் குறித்து பல்வேறு அவதூறுகளை பரப்பினார்கள். அதெல்லாம் மக்கள் மத்தியில் எடுபடலை. இப்போ தமிழகத்தில் தமிழகம் சங்கிகளின் பூமியாக மாறி வருகிறது. எனவே இன்றைக்கி வந்து இந்த மாதிரி விடுதலை சிறுத்தைகள் மாதிரி அமைப்பை தூண்டி விடுறது, முஸ்லீம் கிறிஸ்தவர்களை தூண்டி விடுறது. இப்போ திருமாவளவன் வந்துங்க ஆர்எஸ்எஸ் பேரணி எங்கே நடந்தாலும் நான் வந்து அங்கே 100,000 மனுநீதி அதை வந்து விநியோகம் பண்ணுவேன்னாரு. ஆர்எஸ்எஸ் அணிவகுப்பு ஊர்வலத்துக்கு எதிராக அவங்க வந்து மனித சங்கிலி போராட்டம் நடத்தினாங்க. அதுக்கெல்லாம் கவர்மெண்ட்டே எல்லாம் ஏற்பாடு, இந்த திமுக அரசாங்கமே அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தது. இப்போ கூட மோகன் பாகவத் அவர்கள் எங்களுடைய தலைவர் வந்து இங்கே வருகை தருகிற பொழுது இந்த 2 பெண்கள் இருக்கிறாங்க, வழக்கறிஞர் பெண்கள், அவங்கள தூண்டிவிட்டு ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டில் மதக்கலவரம் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு போராட்டம் நடத்துவதற்காக வர்றாங்க. அதை முறைப்படுத்தி அவங்க ஜனநாயக உரிமையை நடத்திட்டு போனால் பரவாயில்ல, போலீஸ்காரை அந்த பெண் போலீஸ் கன்னத்திலேயே அரைஞ்சு போட்டாங்க, அப்போ அவங்களை பிடிச்சி சிறை பிடிச்சி வச்சுருக்கிறாங்க. அது உடனே நக்கீரன் மாதிரி பத்திரிகை எல்லாம் அதை எடுத்து போட்டு ஏதோ தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ்க்கு பெரிய எதிர்ப்பு இருக்கிற மாதிரி அவங்க வந்து அதை காட்டுறாங்க. இதையெல்லாம் தாண்டி ஆர்எஸ்எஸ் இந்த மாதிரி பல தடைகளை பார்த்த அமைப்பு, இது ஒரு ஜனநாயக பூர்வமான அமைப்பு. ஆர்எஸ்எஸ் வந்து தமிழர்களுக்கான ஒரு அமைப்பு. ஆர்எஸ்எஸ் வந்து வடநாட்டு இயக்கமெல்லாம் கிடையாதுங்க. ஆர்எஸ்எஸ் துவங்கியது நாக்பூர். நாக்பூர் வந்து வடநாடும் கிடையாது, தென்னாடும் கிடையாது, இந்தியாவினுடைய மையம். அண்ணாத்துறை அந்த காலத்தில் வந்து திராவிட நாடு, அடைந்தால் திராவிட நாடு, அடையாவிட்டால் சுடுகாடுனார். திராவிட நாட்டில் நாக்பூரை சேர்த்தி தான் போட்டிருந்தார் அவர், புரியுதுங்களா? அதனால் இது வந்து இவங்க வேண்டுமென்றே ஒரு வெறுப்புணர்வோடு இந்த பிரச்சாரத்தை செய்கிறார்கள். இந்த திமுக அரசாங்கம் பின்னப்புறம் என்ன, தனியார் கல்வி நிறுவனத்தில் ஜபக்கூட்டம் நடத்தலாம், சிறுபான்மை கல்வி நிறுவனங்களில் மதமாற்றம் செய்யலாம், தனியார் கல்வி நிறுவனங்களில் திமுக காரனுக்கு சொந்தமான கல்வி நிறுவனங்களில் திமுக மாநாடு நடத்தலாம், புரியுதுங்களா? ஆனால் ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு கூட்டம், முறையாக சட்டப்பூர்வமாக நடக்கக்கூடிய கூட்டம், அந்த கூட்டத்தை வந்து
இப்படி தடை செய்வதற்கு இப்படியான முயற்சியை எடுத்தாங்கன்னா அவர்கள் அதில் வந்து வெற்றி அடைய முடியாது. இதை வந்து அந்த பள்ளி நிர்வாகமும் அதை சட்டப்பூர்வமாக சந்திப்பாங்க. நாங்கள் இதை வந்து ஜனநாயக முறைப்படி தமிழகத்திலே எதிர்கொள்வோம். அதே போல இந்த மணிப்பூர் வன்முறை கலவரம் நடந்துட்டு வந்து பாஜக வந்து சரி சைக்கிள் அப்படிங்கிற கருத்து வேற இருந்துருக்கு, அதை பற்றின தங்களோட கருத்து? மணிப்பூரில் வந்துங்க மலைவாழ் மக்கள் குக்கி அந்த இனத்தை சார்ந்தவர்கள், அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த எஸ்டி அந்த அந்தஸ்து உண்டு. அதே மணிப்பூரில் பெரும்பான்மையாக மைத்தேயி மக்கள் வாழ்கிறார்கள், அவங்களுக்கு அதே அந்த மலைவாழ் மக்களுக்கான அந்தஸ்து எஸ்டி அந்தஸ்து கொடுக்கணும் அப்படிங்கிறது இவங்க கோரிக்கை. இது கோரிக்கைகளை வைக்கலாம், நாட்டில் எல்லாத்துக்கும் உரிமை உண்டு. இந்த குக்கி சமூகம் சார்ந்தவர்களையே பிஜேபி எம்எல்ஏக்கள் தான் அதிகம், அது பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள். குக்கி சமூகத்தில் மைத்தேயி சமூகத்தில் பெரும்பான்மை மக்கள் இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, இங்கேயும் பிஜேபி இருக்கிறாங்க. வேண்டுமென்றே அது பர்மா பார்டருங்க. கம்யூனிஸ்டுகள் மாவோயிஸ்டுகள் பர்மாவிலிருந்து இந்தியாவுக்குள்ளே ஏதாவது சிக்கலை உண்டு பண்ணணுங்கிறதுக்காக இந்த குக்கி மக்களுக்கு அந்த கிறிஸ்தவ பாதிரிமார்கள் அந்த குரூப் இருக்கிறாங்க, அவங்க அங்கிருந்து மாவோயிஸ்டுகளை கொண்டு வந்து இங்கே உள்ளே விட்டு அவங்களுக்கு ஆயுதங்களை கொடுத்து பரஸ்பரம் ரெண்டு பக்கம் ஜாதி கலவரத்தை தூண்டி விடுறாங்க. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி அந்த மாநில அரசாங்கம், மாநில முதலமைச்சரும் பிஜேபி சார்ந்தவர் தான். குக்கி சமூகத்தை சார்ந்தவர்களும் அங்கே அமைச்சராக இருக்கிறார்கள், மைத்தேயி சமூகத்தை சார்ந்தவர்களும் அமைச்சராக இருக்கிறார்கள். அது வந்து பார்டரில் இருக்கிறதுனால அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நிச்சயமாக இதை வந்து நடவடிக்கை எடுத்து அந்த மணிப்பூர் மாநிலத்திலே அமைதி வெகு விரைவிலே திரும்பும். மணிப்பூர் மாநிலத்தில் அமைதி திரும்பக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த கம்யூனிஸ்டுகளுடைய எண்ணம், சில கிறிஸ்தவ மத அடிப்படைவாதிகளுடைய எண்ணம். அவங்க வந்து இங்கே திமுகவை தூண்டி விட்டு, எப்போ நீ லஞ்சம் வாங்கிட்டானா மோடி ஏன் வந்து அமெரிக்கா போனார், மணிப்பூரை பாரு, மணிப்பூருக்கே மோடி போகலை, இவர்களுடைய தவறுகளை மறைத்து கொள்வதற்காக அவங்க வந்து மணிப்பூரை பாருங்கிறாங்க. இந்த கம்யூனிஸ்ட்காரங்க எப்பவுமே அப்படி தான். அதனால் மணிப்பூரில் வெகு விரைவில் அமைதி திரும்பும், அதற்குரிய நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் வெகு சிறப்பாக மேற்கொண்டு வருகிறார்கள், விரைவில் தீர்வு காணும். அதே போல நடிகர் விஜய் பார்த்தீங்கன்னா இரவு நேர பாடசாலையின் ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காரு. நான் வந்து நடிகர் ஜோசப் விஜய் கொண்டு வரக்கூடிய நிறைய சம்பாரிச்சு வச்சிருக்கிறாருங்க, தைரியமாக வந்து அவர் அரசியலுக்கு வர்றேன்னு அதுக்கான அந்த எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து இப்போ தொகுதி வாரியாக யார் வந்து நல்லா படித்தாங்களோ அந்த மாணவர்களுக்கெல்லாம் கூப்பிட்டு எல்லாத்துக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காரு. அதுலேயும் வந்து இந்த நீட் எழுதி தமிழகத்திலேயே பாஸ் பண்ண அந்த ஆளெல்லாம் கூப்பிடலிங்க, அவங்க அப்படி பண்ணுறாங்க, ரைட் விட்டு போச்சு. இருந்தாலும் அதுக்கு வந்து அவங்க வந்து அதில் பெரிய விளம்பரம் தேடிட்டாலும் தப்பு கிடையாது. செலவு பண்ணப்பா நீ இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடத்த, அரசியலுக்கு வரணும், ஜோசப் விஜய் அரசியலுக்கு வரணும், புரியுதுங்களா? அவர் வந்து இப்போ என்ன இரவு நேர பாடசாலை ஆரம்பிக்கிறாரா, ரொம்ப நல்ல விஷயம், அதையும் அவர் செய்யணும். மாணவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அல்லது இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அவங்க ரசிகர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய போதைப்பொருள் பழக்க வழக்கம் இன்றைக்கி அது பெரிய சவால் இளைஞர்களுக்கு. சாராயத்துக்கு எதிராக விஜய் ரசிகர்கள் போராடணும், கஞ்சா போதைப்பொருள் இதுக்கு எதிராக வந்து விஜய் ரசிகர்கள் போராடணும், அதுக்கெல்லாம் அவர் வழி நடத்தணும். ஜோசப் விஜய் அரசியலுக்கு வருவதை, இது மாதிரியான பொதுப்பணிகளில் ஈடுபடுவதை நாங்கள் வரவேற்கிறோம். அவரே வந்து ஸ்மோக் பண்றாரு படத்துல சினிமாவில், அவரோட அல்ல அதெல்லாம் அதெல்லாம் ரசிகர்கள் தெரிஞ்சுக்கிட்டுங்க. குறைஞ்சபட்சம் கொஞ்சம் நிறைய சம்பாதிச்சிருக்கிறார், செலவு பண்ணிட்டுங்க, புரியுதுங்களா? இவங்கெல்லாம் வரணும், அஜித் வரணும், விஜய் வரணும், புரியுதுங்களா? விஜயகாந்த் எல்லாம் வந்தாருங்க, எவ்வளோ நல்லா பண்ணார் விஜயகாந்த் இல்லைங்களா? ஒரு எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் வந்துட்டார். ஜோசப் விஜய் வந்து மக்களுக்கு வேலை செய்யட்டும். இப்போ அண்ணாமலை நடக்கிறாரு, எங்கிருந்துங்க? ராமேஸ்வரத்துலேருந்து 150 நாள் 160 நாள் லஞ்ச ஊழலை எதிர்த்து ஒரு பெரிய நடைபயணம் மேற்கொள்கிறார். இந்த திமுகவினுடைய அராஜக ஆட்சியை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய மக்கள் இயக்கத்தை நடத்துகிறாரு. அது மாதிரி வாங்க, களத்துக்கு வாங்க, வேலை செய்யுங்க, இன்னும் நிறைய நற்பணிகளை செய்யுங்க, செலவு பண்ணுங்க, நான் வரவேற்கிறேன். மக்களுக்காக நீங்கள் செலவு பண்ணுங்கள், தப்பு இல்லை, ஆனால் ரெட்டை வேஷம் போடக்கூடாது. இப்போ இருக்கிற அமைச்சர் மதுவிலக்கு வந்து காலையில 7 மணிக்கு கடை திறக்கலாங்கிறாரு, அவர் என்னங்கிறாருன்னா இப்போ பாண்டி புதுச்சேரியில் நடக்கிற மாதிரி இங்கே தமிழகத்துலேயும் வந்து நம்ம 90 ml பாட்டில் கொண்டு வந்து பாக்கெட் போல நவீன முறையில் பண்ணலாம். அதெல்லாம் திராவிட மாடல் அதுதானுங்க. காலையில் 7 மணிக்கே வந்து கடை திறக்கலையே, நிறைய 40% மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்கிறாங்க. அவர் முத்துசாமி என்ன எம்ஜிஆர் கிட்ட இருந்து வந்தவர், அவர் வந்து இன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜிக்கு பதிலாக இப்போ இந்த பொறுப்பை எடுத்திருக்கிறாரு. குடிகாரர்களை எண்ணிக்கையை அதிகரிக்கணும், குடிப்பவர்கள் எண்ணிக்கையை அதிகரிக்கணும், இந்த தமிழ்நாட்டை குடிகார மாநிலமாக மாற்றணுங்கிற லட்சியம் தான் திமுகவுடைய லட்சியம். ஏன்னா அந்த குடிகாரம் குடிக்கக்கூடிய சாராயத்தை உற்பத்தி பண்ணுறவங்க பூரா யாருன்னா திமுக
அவங்களுக்கு சொந்தமான மது ஆலைகள் டிஆர் பாலு சாராயங்காச்சிராருங்க கிங்ஸ். நான் பேரே சொல்கிறேன், ஜெகத் ரட்சகன். கனிமொழிக்கு சாராய வியாபாரம் இருக்குதுங்க, பங்கு இருக்குது. நீங்கள் இப்போ உதயநிதி வந்து போனாருங்க கிரிக்கெட்டில், அந்த சாராய கம்பெனி விளம்பரத்தை போட்டு நின்னார். கருணாநிதி குடும்பத்தார் கருணாநிதி கட்சிக்காரங்க, ஸ்டாலின் குடும்பத்தார் ஸ்டாலின் கட்சிக்காரங்க, எல்லாம் ஒன்று தான். திமுக ரெண்டு ஒன்று தான், கருணாநிதி ஸ்டாலின் தான் ஒன்று தானே. இவங்க குடும்பத்தார் வந்து நிறைய சாராய ஃபேக்ட்ரியிலிருந்தால் சரக்கு வாங்குறாங்க, அதனால் இவங்களுக்கு நல்லா பணம் கொளிக்கும். இந்த சாராய பணம் அரசியலில் விளையாடும், அதனால் வந்து இவங்க எப்படியாவது தமிழ்நாட்டில் சாராயம் மாநிலமாக மாற்றுவாங்க. மக்கள் செத்தா அதை பற்றி கவலை இல்லை, 10 லட்சம் கொடுத்தா முடிஞ்சு போச்சுங்க இல்லைங்களா. அதனால் இந்த ஆட்சி இப்படி தான் இருக்கும், மக்கள் வெகுண்டெழுந்து வரணும் இந்த ஆட்சிக்கு எதிராக. இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் நெருங்கி வர்ற நிலையில் நீங்கள் யார் எந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறீங்க, இல்லை தனித்து நிற்கிற மாதிரி ஏதோ ஐடியா? நாங்கள் மீண்டும் மோடி, வேண்டும் மோடி. மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக நம்முடைய நரேந்திர மோடி பொறுப்புக்கு வர வேண்டும். நடப்பது நாடாளுமன்ற தேர்தல், அதனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி மறுபடியும் வரணுங்கிறதுக்காக தமிழகத்தில் பாண்டிச்சேரி உள்ளிட்ட 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே மோடி மற்றும் மோடியினுடைய கூட்டணி கட்சிகள் அல்லது மோடியை ஆதரிப்பவர்கள் அவங்க தான் வெற்றி பெறணும். இந்த மோடியினுடைய வெற்றி ஒரு பக்கம், மோடி எப்படி இருந்தாலும் 20-24 தேர்தலில் இந்தியா முழுக்க மோடி ஜெயிப்பார். ஆனால் இந்த தமிழ்நாட்டிலிருந்து இந்த தேச விரோதிகள் பார்லிமெண்ட்டுக்குள்ளே போயிடக்கூடாதுங்க. இந்தியாவில் எங்கேயுமே முஸ்லீம் லீக்குக்கு, இந்த நாட்டை பிளந்த கட்சி முஸ்லீம் லீக், தனி பாகிஸ்தான் வேணும்னு கேட்டு வாங்கின கட்சி முஸ்லீம் லீக். இந்தியாவில் முஸ்லீம் லீக்குக்கு எங்கேயுமே ஜெயிக்கலீங்க, இங்கே திமுக உதவியோட ராமநாதபுரம் பகுதியில் முஸ்லீம் லீக் ஜெயிச்சிருக்குது. கம்யூனிஸ்டுகள் இந்தியாவில் காணாமல் போயிட்டாங்க கேரளாவை தவிர, ஆனால் தமிழ்நாட்டில் 4 கம்யூனிஸ்ட் ஜெயிச்சிருக்கிறான். அதை விட கொடுமை விடுதலை சிறுத்தை, இவங்களுக்கு 2 MP இருக்கிறாங்க. இவன்லாம் ஜெயிச்சு போயிங்க, இவன் நாடாளுமன்றத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க இது வரைக்கும்? இந்த தருமபுரி செந்தில் மாதிரி ஆளுக, திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் பார்வதி பரமசிவனுக்கு வந்து குடும்ப கட்டுப்பாடு நடந்துருச்சான்னு பேசுகிறான் அந்த ஆள். போய் ஒரு அரசு விழாவில் பூமி பூஜையில் அந்த அர்ச்சகரை போய் மிரட்டவும், பூமி பூஜை நடத்தலாமா, இது மதசார்பற்ற நாடு, பாதிரியார் எங்கே, ஏன் அவர் வல்ல, திராவிடர் கழகம் எங்கே, ஏன் அவங்க வல்ல, முல்லா மௌலி எங்கே, ஏன் முஸ்லீம் வல்ல அப்படின்னு போய் அந்த பூஜை நடத்தாத நிறுத்துன்னு நிறுத்துறாரு. இவங்கெல்லாம் எம்பியாக இருந்து என்ன பண்ண போகிறாங்க? வெங்கடேசன், இந்த நாட்டுக்கு விரோதமாக இவங்கெல்லாம் அங்கே போய் நாடாளுமன்றத்தில் போய் ஈவேரா வாழ்க இப்படியெல்லாம் பேசிகிட்ருக்கிற ஆளுக்கு தான். அதனால் இவங்களை யாரையும் நாடாளுமன்றத்துக்குள்ளே போக விடாமல் பார்த்துக்கணும், அதுதான் எங்களுக்கு முக்கியமான வேலை. இவெல்லாம் நாடாளுமன்றத்துக்கு போனான்னா அந்த நாட்டை என்னெல்லாம் சின்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணி போடுவான். தமிழ்நாட்டுக்கு ஒரு வளர்ச்சி திட்டம் கொடுக்க மாட்டான். தமிழ்நாட்டில் டேம் கட்டினா எதிர்ப்பான். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சிக்கு ஏதாவது ஒரு ஃபேக்ட்ரி அல்லது எட்டு வழிச்சாலை அமைக்கணும்னா இவனுங்களே எதிர்ப்பு. இது எல்லாம் எதிர்த்த ஆளுகு தானே. மின்சார உற்பத்தியா எதிர்ப்பு, நதிநீர் இணைப்பா எதிர்ப்பு இல்லைங்களா. கர்நாடகாவிலிருந்து அவங்க கர்நாடகாவுக்கு சிவகுமார், டிகே சிவகுமார் சித்தராமையாவுக்கு தான் ஆதரவு இவனுங்கெல்லாம். தமிழ்நாட்டை, தமிழ்நாட்டு உரிமைகளை அடகு வச்சு இந்த சிறுவாடி தண்ணி அது வராமல் தடுக்கிறானே. இங்கே கம்யூனிஸ்ட்காரனுடைய துரோகம் உலகத்தில் வேறு எவனுமே அந்த தமிழ்நாட்டுக்கு இப்படிப்பட்ட துரோகம் பண்ணியிருக்க மாட்டான். கம்யூனிஸ்ட்காரனுக்கு பண்ணுற துரோகம் கனவுல கூட இந்த தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு நல்லது நினைக்காதவங்க. அதனால் இவங்கெல்லாம் ஜெயிச்சு பார்லிமெண்ட்டுக்கு எப்படியோ திமுக மூலமாக திமுகவில் காசை வாங்கிட்டு 25 கோடி ரூபா வாங்கினாங்க கடந்த முறை. இந்த முறை அவங்களுக்கு அங்கே அமெரிக்காவிலேருந்து சீனாவிலேருந்துலாம் நிறைய பணம் வந்திருக்குது கம்யூனிஸ்ட்காரனுக்கு. எல்லாம் திமுகவிலெல்லாம் ஊடுருவிட்டானுங்க கம்யூனிஸ்ட்காரனுக்கு. அதனால் இவனுக்கு எப்படியாவது ஜெயிக்கணும், மோடியினுடைய வெற்றியை தடுக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. நாங்கள் அவங்களுடைய வெற்றியை தடுக்கிறதுக்கான முயற்சியில் இருக்கோம். இப்போ வர்ற தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒன்லி காட்சிகளை பார்த்தீங்கன்னா ஆபாசமான ஒரு காட்சிகள் மட்டும் தான் இருக்குது. அது எல்லாமே உதயநிதி ஸ்டாலின் தான் அந்த படத்தை வாங்குறாரு. இதை வந்து எதிர்த்து குரல் கொடுத்தாங்கன்னா இது அதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி இருக்கப்போ இந்த மாதிரி படம் வரக்கூடாதுன்னு தெரிவித்த இதே உதயநிதி அவங்க இப்போ இருக்கிற தமிழக முதலமைச்சர் இப்போ அவர் மகன் எடுக்கிற படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டேங்கிறாரு. இப்போ அவங்க எப்பவுமே ஆட்சியில் இருக்கும்போது ஒரு மாதிரி, அவங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஒரு மாதிரி. எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது இதே ஸ்டாலின் தான் போய் செந்தில் பாலாஜி இந்த மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் இருக்கிறாரு, அவர் வந்து என்னெல்லாம் ரவுடித்தனம் பண்ணுறாரு, அவர் வந்து வேலை வாங்கி தர்றேன்னு மோசடி பண்ணிட்டாரு அப்படின்னெல்லாம் என்ன பேசினார். செந்தில் பாலாஜி மேலே நம்முடைய மு.க. ஸ்டாலினும் துரைமுருகனும் அப்போ கவர்னராக இருந்த
அவர்கிட்ட புரோஹித்துக்கிட்ட கொண்டு போய் புகாரே கொடுத்தாங்க. இப்போ செந்தில் பாலாஜி அவர் வந்து கைது செய்யப்பட்ட உடனேயே முதலமைச்சர் ஓடி போய் பார்த்து இப்போ செந்தில் பாலாஜி ரொம்ப நல்லவருங்கிறாரு. அது மாதிரி தான் இப்போ சினிமா படத்தை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சியில் இருந்தால் அவங்க தானே எல்லாமே ஆதிக்கம். நல்ல எந்த படம் வந்தாலும் சரிங்க, அந்த படத்தினுடைய விநியோக உரிமை, தியேட்டர்களுடைய உரிமை எல்லாம் ஆட்டோமேட்டிக் கமலஹாசனே போயிட்டாரு இல்லைங்களா. கமலஹாசனே வந்துங்க கூட்டு தானே இப்போ அவங்களோட உதயநிதியோட. அதனால இந்த இவங்க வந்து வேணுமே இது இப்படித்தான் இருக்கும். மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, தக்க பாடம் போட்டுவாங்க. இப்போ கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமான தொழில் பஞ்சாலை, கைத்தறி நெசவாளர்கள் இப்போ எல்லாமே டோட்டலாக நலிவடைஞ்சிருக்கு. இப்போ எல்லாமே ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலை இது வரைக்கும் வராத சூழ்நிலை இப்போ இந்த ஆட்சியில் வந்திருக்கு. இப்போ மொத்த குரலும் வந்து தமிழக முதலமைச்சர் கோரி வைக்கிறாங்க. அவர் இது வரைக்கும் அவங்க கைத்தறி நெசவாளர்கள் இவ போராட்டம் பண்ணி எந்த பதிலும் கொடுக்காமல் இருக்கிறாரு. பொதுவாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தாலே அது என்னன்னு தெரியல, உடனே மின்சார தட்டுப்பாடு. அதுக்கு வந்து பாலாஜி என்ன சொன்னார்னா அணில் கடிச்சிருச்சுன்னாரு, அப்புறம் என்னென்னமோ காரணம் பராமரிப்பு பணி இதெல்லாம் சொல்கிறாரு. நம்முடைய பல்லடம் சட்டமன்ற தொகுதி வந்து விசைத்தறி, இவங்களுக்கு வந்து மின் தட்டுப்பாடு, நூல் விலை உயர்வு, இது மாதிரி பல விஷயங்களில் இவங்கெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் உண்ணாவிரதம் போராட்டம்னு பண்ணால் கூட அதை ஒன்றும் பெருசாக அரசாங்கம் கண்டுக்கிறது இல்லை. இதே நிலைமை தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. சமீபத்தில் கூட விவசாயிகள்லாம் உண்ணாவிரதம் இருந்தாங்க, நான் போய் கலந்துக்கிட்டேன். இப்போ விசைத்தறி, கைத்தறி, நெசவாளர்கள் இவங்க எல்லாருமே உண்ணாவிரதம் இருக்கிறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க. இந்த அரசாங்கம் அவங்களையெல்லாம் திரும்பி பார்க்குறதுக்கு நேரம் இல்லை. அவங்களுக்கு வந்து இப்போ ஒரே நோக்கம் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன், அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த ரெண்டு வருஷத்துலேயே வந்து ஏறத்தாழ 30,000 கோடிக்கு மேலே அடிச்சிட்டாருன்னு அந்த நிதியமைச்சரே சொன்னார். அவரை இலாக்கா மாற்றிட்டாங்க, இப்போ அவரை ஒதுக்கி வச்சுருக்கிறாங்க, சத்தமில்லாமல் இருக்கிறார் அவர். இப்போ வந்து அந்த கட்சியில் இருக்கிற சீனியர்கள் பலருமே சொல்கிறாங்க, எல்லாமே ஒரே டிபார்ட்மெண்ட் சம்பாரித்து அவங்க குடும்பமே சம்பாரிச்சிட்டுருக்குது, நம்மளுக்கு கிடைக்கிற வழியிலெல்லாம் சம்பாதிக்கணும்னு இப்போ மற்ற அமைச்சர்களும் முயற்சி பண்ணுறாங்க. அதனால் இது ஒரு ஊழலாட்சி, இது ஒரு மக்கள் விரோத ஆட்சி. இதை வந்து நம்முடைய மக்கள் வந்து சீக்கிரம் பாடம் புகட்டணும். மத்திய அரசாங்கம் குறிப்பாக ஆளுநர் அவர்கள் அவர் வந்து ஒரு முயற்சி எடுத்தார். செந்தில் பாலாஜியை கைது பண்ண உடனேயே அவரை வந்து மந்திரி பதவியிலிருந்து விலக்கி வைக்கணும்னு ஒரு கடிதம் எழுதினார், ஒரு உத்தரவு போட்டார். பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குதுன்னா நீக்கம் பண்ணுறதுக்கும் அவருக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் அதை வந்து இப்போ அவர் வந்து ஒரு நம்முடைய அட்டார்னி ஜெனரலுடைய வழக்கறிஞருடைய தலைமை வழக்கறிஞருடைய அந்த கருத்துக்களை கேட்டு அவர் அந்த அதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு. இந்த மந்திரி சபையை சஸ்பெண்ட் பண்ணணும், நீங்கள் டிஸ்மிஸ் பண்ண வேண்டாம், குறைந்தபட்சம் சஸ்பெண்ட் பண்ணணும். எல்லாத்து மேலேயும் ஊழல் வழக்கு இருக்குது. எல்லா ஆட்சி அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு அவங்களுடைய வழக்குகளை வாபஸ் வாங்குறதுக்கும் வழக்குகளை நீதிமன்றத்தில் போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வாங்குறதுக்கும் முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் மத்திய அரசாங்கம் வேடிக்கை பார்க்கக்கூடாது, மேதக ஆளுநர் அவர்கள் இந்த மந்திரி சபையை சஸ்பெண்ட் பண்ண வேண்டும், இது என்னுடைய கோரிக்கை. சினிமா நடிகர்களுக்கான அரசியலில் இப்பவும் இடம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக நல்ல இடம் இருக்குது. சினிமா நடிகர்கள்லாம் கட்டாயம் அவங்க வந்து திரைப்படத்துறையில் எல்லாம் ரசிகர்கிட்ட காசு வாங்கி தான் சம்பாதிச்சிருக்கிறான், புரியுதுங்களா? அவங்கெல்லாம் அரசியலுக்கு வரணும். நான் வந்து எப்பவுமே சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வரதை வரவேற்கிறேன். வந்தெல்லாம் மக்களுக்கு செலவு பண்ணட்டுமே, அவங்க படம் வருது, அவங்க படத்தோட டிக்கெட்டை வந்து 300-400 ரூபாய்க்கு விற்கிறாங்க, அந்த விலையவே குறைக்க மாட்டாங்களா? இவங்க என்னங்கிறாங்க, நாங்கள் வந்தால் விலைவாசியை குறைப்போங்கிறாங்க, புரியுதுங்களா? பிளாக் டிக்கெட் விற்கிறதே தடுக்கலை. அதனால் சினிமா ரசிகர்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கத்தான் செய்யும். அந்த ரசிகர்கள் கொஞ்சம் நல்லா இருக்கட்டுமே, இப்படி விஜய் கூப்பிட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுறாருங்க, அந்த ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு தானே. அவங்க கொண்டு போய் ஒருத்தன் சொல்கிறான், எப்பேற்பட்ட முட்டாள் பாருங்கள், எங்கள் அம்மா அப்பாவுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு வச்சுருந்த காசை கொண்டு போய் நான் விஜய் கட்ட விட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணாங்கிறான். கமல்ஹாசன் கட்ட விட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ண போய் ஒருத்தன் உளுந்து சேர்த்து போயிட்டாங்க. இந்த மக்கள் நீதி மையத்தில் ஒருத்தன் வேட்பாளராக நிற்கிறேன்னு சொல்லி இந்த திருப்பூரில் வார்டு மெம்பருக்கு நிற்கிறேன்னு சொல்லி கடனை வாங்கி செலவு பண்ணி கடனை கட்ட முடியாமல் தற்கொலை பண்ணிட்டான். இந்த மக்கள் நீதி மையம் வந்து அவருக்கு உதவி பண்ணலை. இது ஏதோ ஒரு பொண்ணு கார் ஓட்டுது, அது பிக் பாஸில் நடிக்க வைக்கலாம், பொருத்தமான ஆள் போல் இருக்குது, அங்கே போய் கார் வாங்கி கொடுத்துருக்குறாரு அவர். இன்றைக்கி வந்து மக்கள் நீதி மையம் மேற்கு தொகுதியில் வானதி தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. கடுமையான கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கமலஹாசனை அந்த மேற்கு தொகுதி மக்கள் தோற்கடித்தார். நீ அந்த தொகுதி பக்கமே வரல, உன்னை காணோம்,
வானதி அந்த தொகுதியிலேயே இருந்து எல்லாருக்கும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கொடுக்குறாங்க. செல்லுமகள் சேமிப்பு திட்டத்தை அங்கே வந்து ரொம்ப சிறப்பாக நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அங்கன்வாடி மையங்களை எல்லாம் மேம்படுத்தி இருக்கிறாங்க. அவங்க என்னெல்லாம் வாக்குறுதி கொடுத்தாங்களோ அந்த வாக்குறுதி எல்லாம் அவங்க ஒரு அவங்க அகில இந்திய தலைவியாக இருந்தாலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அதுக்குன்னு ஒரு அலுவலகம் வச்சு வார்டுதோறும் அலுவலகம் வச்சு ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவனுக்கு ஒரு பொறாம பாருங்க, உடனே அங்கே வந்து வேணும்னே வானதி தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுன்னு சிநேகனை கூப்பிட்டு வந்து நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. தலையிலாம் நின்னாலும் கமலஹாசனால் இனி ஜெயிக்க முடியாது. சீமான் வந்து மாட்டுக்கறி திங்கிறதுக்கு வாங்கன்னு சொல்லி ஹெச் ராஜா அவருக்கு வந்து அழைப்பு கொடுத்துருக்கிறாரு. ஏன் பன்னிக்கறி திங்கிறதுக்கு வாங்கன்னு கூப்பிட? உங்கள் கட்சியிலேயே இருக்கிறாங்கல்ல. அவர் என்னங்கிறாருன்னா, சீமான் அவர் வந்து ஹெச் ராஜா எங்கள் வீட்டுக்கு வந்தால் என் சம்சாரம் நல்லா மாட்டுக்கறி சமைப்பாங்க அப்படிங்கிறார். ஹெச் ராஜா மாடு வளர்த்துறாரு, பால் கறக்குறாரு, புரியுதுங்களா? அந்த ஹெச் ராஜாவை நீ எங்கள் வீட்டுக்கு வந்தால் உனக்கு மாட்டுக்கறி விருந்து அப்படிங்கிறாரு. உன் கட்சியில் இருக்கிறாரு இல்லைங்க, நிறைய முஸ்லீம் எல்லாம் இருக்கிறாங்க, அதனால தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிக்கக்கூடியவங்க, அவங்கள கூப்பிட உங்கள் வீட்டில் கூப்பிட்டு உன் சம்சாரத்துக்கு பன்னிக்கறி சமைக்கிறதுக்கு சொல்லி கொடுத்து பன்னிக்கறி போடுறேன்னு சொல்லி பாரு பார்க்கலாம். சீமான் அதுக்கப்புறம் கட்சி நடத்த முடியுமான்னு பார்க்குறேன் நான். ஹெச்ராஜானா நீ இப்படி எல்லாம் பேசுனா உன்னை வந்து அப்படியே விட்டுருவாங்கன்னு நினச்சிட்டுக்கிறியா? அதனால் இது சீமான் பேசியது தமிழர் மரபுகளுக்கும் தமிழர் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வர்றாங்க அப்படின்னா அவங்கள வந்து நீ இப்படி பேசுனா மாட்டுக்கிறதிங்க வான்னு நீ கூப்பிடுறிய, உனக்கு எப்பேற்பட்ட அயோக்கிய நீ, நீ எல்லாம் தமிழனா, நீ தமிழ் தேசியம் பேசலாமா? ரொம்ப தவறு. சீமானுக்கு என்னுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.